ஹே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 15 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நான் வந்து என்னென்ன ஃபுட்டு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தா எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் இன்னும் நான் வந்து நிறைய டயட் இருந்து நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் உங்களோட ரிசல்ட்டும் சொல்லும்போது எனக்கு இன்னுமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் இன்னும் ஈஸியாக அண்ட் குயிக்காக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி நான் என்ன ஃபுட்டு எடுத்திருக்கேன், எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து எந்த ஹெவியான ஃபுட்டும் அதாவது ஒயிட் ரைஸ் எதுவும் எடுத்துக்கல அண்டு வேறு எதுவுமே எடுத்துக்கல. நான் இன்றைக்கி கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி நான் ஃபுல் டேவுமே லைட் ஃபுட்டாக எடுத்திருக்கேன். வெறும் எக் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எக்கு வந்து நம்ம அதாவது பொரியல் பண்ணி சாப்பிட்றது, ஆம்லெட்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றத விட ஒரு எக்கை வந்து ஃபுல் எக்கை வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றது இன்னுமே வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து வாட்ரு வந்து எடுத்துக்கிறீங்க, அதாவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 லிருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லி சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து நார்மல் வாட்டராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து காஃபி டீ அப்படிலாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு சூடு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக வேண்டாம், ரொம்பவுமே மிதமான சூடும் வேண்டாம். ஓரளவுக்கு ஹாட்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம குடிக்கும்போது வந்து டைஜஷனுக்கும் சரி நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹாட் வாட்டர். அதுக்காக தான் நான் ஹாட் வாட்டரை வந்து எடுத்துக்க சொல்லி சொல்கிறது. இன்றைக்கி நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு, நான் வேறு எதுவுமே எடுத்துக்கல. எப்பவும் போல் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னால் 2 கப் வாட்டர், நான் வந்து ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்குவேன். சாப்பிட்டு முடித்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து 2 கப் ஹாட் வாட்டர், இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் வெறும் முட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன். முட்டையை வந்து 2 முட்டையும் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இதை வந்து இப்படி இன்றைக்கி வந்து இப்படியே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்சும் இது தான், 2 எக் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வாக் பண்ணி முடிச்சிருக்கேன், அதையும் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் பாக்கெட்டில் தான் போட்டு அதாவது பேண்ட் பாக்கெட்டில் தான் போட்டு வாக் பண்ணுவேன். அது அப்படி வாக் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸாக்டான ஸ்டெப்ஸ் எவ்வளோங்கிறத காமிக்காது. ஸோ அதனால் வந்து நான் கையிலையும் வாட்ச் கட்டியிருப்பேன், ஒரு வாட்ச்சு, அந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து அதுலேயும் எவ்வளோ வந்து ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறேன் இதுலேயும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்குவேன். அதுக்காக தான் நான் இனிமே உங்களுக்கு இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வழக்கம் போல் டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய டின்னருக்கு வந்து நான் நேற்று போட்டிருந்தேன் அதே ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நான் டின்னருக்கும் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிம்பிள் ஓட்ஸ் கஞ்சியும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு கொய்யாக்காவும் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு ஃபுட் இன்றைக்கி என்னோடய ஃபுட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சிலர்லாம் நான் நேரமாக தூங்குவாங்க, நான் வந்து எப்பவும் லேட்டாக தான் தூங்கி பழக்கம். 10 மணிக்கு நம்ம தூங்குகிறோம் இல்லை 11 மணிக்கு தூங்குகிறோம் அப்படின்னா நான் வந்து இப்போ 11 மணிக்கு தூங்குகிறேன் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர் 11 மணிக்கு தூங்குகிறோம் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னால் வந்து நான் கருப்பு உலர் திராட்சை கொஞ்சோன்னு எடுத்துக்குவேன். கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்துக்குவேன். அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.